வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூர் மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்குக்கடைக்கு ரொம்ப அழகாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இந்த ஃபினிஷ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் மட்டும் இந்த ஃபினிஷில் நாங்கள் வச்சுருந்தோம். இது எல்லாமே அழகாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட ரொம்ப அழகாக ஸ்பெஷலைஸ்டாக ஒரு சில தெய்வங்களோட உருவங்கள் சின்ன சைஸில் செய்யணும்னு சொல்லி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. பர்ஃபெக்ட்னா இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். பஞ்சலோகத்தில் அதுவும் ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இப்போ பார்க்குற நாங்கள் காமிக்கிற எல்லாமே சாம்பிள் மாதிரி தான் ரெடி பண்ணோம். மூணே மூணு பீஸ் தான் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இப்படி தான் அந்த விக்கிரகம் இருக்கணுமோ, இந்த சைஸுக்கு இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யப்பட்ட விக்கிரகங்கள். பஞ்சலோகத்தில் ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த ப்ரீமியம் ப்ராடக்டில் நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காமாட்சி அம்பாள். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இதோட ஒர்க்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அம்பாளுடைய பிறையிலிருந்து நகை, அந்த கையில் இருக்கக்கூடிய கிளி, கரும்பு, அத்தனையுமே அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். உருவம் பின்னாடி பார்த்திங்கனாலும் தெரியும், ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய விக்கிரகம். 3 இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ அழகாக, அவ்வளோ டீட்டெயிலாக ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்திலே லலிதாம்பிகை கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். லலிதாம்பிகையும் அவ்வளோ அழகு, சேம் 3 இன்ச்சஸ் சைஸில் அந்த பீடம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கால் மடிப்பு, அந்த அந்த அம்பால் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தோட மடிப்பு எல்லாமே ரொம்ப அழகாக இதில் தெரியும். 2.5 இன்ச்சில் வந்திருக்கக்கூடிய ராஜமாதங்கி, அவ்வளோ அழகு ராஜமாதங்கி. நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க, கேட்டு வாங்குகிறாங்க. ராஜமாதங்கி 2.5 இன்ச்லேயும் 4.5 இன்ச்லேயும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த 8 கரங்களோட 2.5 இன்ச்சில் கொண்டு வர்றது வந்து ஈஸியான ஒரு ஒர்க் இல்லை. ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. லலிதா தேவியோட மந்திரினி அப்படின்னு சொல்லுவாங்க, மந்திரினி தேவி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராஜமாதங்கி. ராஜமாதங்கியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இவங்க ராணி மாதங்கி இல்லை, ராஜமாதங்கின்னுவாங்க. கலைகளுக்கெல்லாம், நுண்கலைகளுக்கெல்லாம் தேவதை, தெய்வம் அப்படின்னா அவங்க தான். லலிதாம்பிகையோட மந்திரினி தேவியாக இருக்கக்கூடியவங்க, அதாவது அவங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவங்க. லலிதாம்பிகைக்கு வலது பக்கம் ராஜமாதங்கியும், இடது பக்கம் நம்மளுடைய வாராகி அன்னையும் வீற்றிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ராஜமாதங்கி அழகாக 2.5 இன்ச்லேயும் 4.5 இன்ச்லேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஹஸ்தமுமே பார்க்கலாம். குருவாயூரப்பன் அழகாக 4.5 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கக்கூடிய குருவாயூரப்பன். அந்த திருவாச்சி, அதில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம், அது மாதிரி அவர் நிற்கக்கூடிய அந்த கோலம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பீடம் எல்லாமே அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் வர இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்குறது 9 பொருள் தான். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன், அதுவும் 4 இன்ச்சு உயரத்தில். யோக நரசிம்மர் 3 இன்ச்சு உயரத்தில். யோக நரசிம்மர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றவங்க இருக்காங்க. அவங்களுக்காகவே குட்டியாக செஞ்சோம். அதே மாதிரி ஹயக்ரீவர், படிப்புக்கான தெய்வம், ஞானத்துக்கான தெய்வம்னு சொல்லுவாங்க. குதிரை முகத்தோட ஹயக்ரீவர் கையில் ஓலைச்சுவடி வச்சு சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடிய கோலம் அவ்வளோ அழகு, முகம் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அன்னபூரணி ரொம்ப அழகாக காசியில் இருக்கிற மாதிரியே தலப்பா கட்டின மாதிரி அந்த கிரீடம் ரொம்ப அழகாக கொடுத்து, கையில் அன்ன பானையும் கையில் வந்து ஒரு கரண்டியும் வச்சு நமக்கு உணவு அளிக்க தயாராக இருக்கக்கூடிய தேவி, ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. 3 இன்ச்சு உயரம்தான் இவங்களோடதும். ஐயப்பன் இவருமே 3 இன்ச்சு தான் உயரம். ரொம்ப அழகாகவும்
நம்ம பெரிய சிலைகளில் வரக்கூடிய அந்த டீட்டெயில் எல்லாம் அந்த 3 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அந்த மாலையாக இருக்கட்டும், அவர் உட்காந்துருக்கிற கோலமாக இருக்கட்டும், ரொம்ப அழகு. ஹைட்டு 3 இன்ச்சு தான். இன்றைக்கி நாம் இதோட 8-9 ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். ரொம்ப அழகான ப்ராடக்ட், ஒன்றுமே ப்ரீமியம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். காமாட்சி, லலிதாம்பிகை, ராஜமாதங்கி எல்லாமே பார்த்தோம். நம்ம பாலாம்பிகா இல்லைன்னா எப்படி? இந்த ஃபினிஷில் அழகாக 3 இன்ச்சில் வந்திருக்கக்கூடிய பாலாம்பிகை தான் பார்க்குறோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஜட பின்னல், கழுத்தில் போட்டிருக்கிற நகை, கையில் வச்சுருக்க ஓலச்சுவடி, அபேகஸ்தம், வரதஹஸ்தம் எல்லாமே அழகு. இவங்களுக்கு நம்ம ஆடை போட்டு தான் பார்க்கணுன்னு இல்லை, இது அப்படியே வச்சுருக்கிறதே அழகாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கக்கூடிய பாலாம்பிகா இன்றைக்கி எல்லாராலையும் செல்ல குழந்தையாக பார்க்கப்படக்கூடிய தெய்வம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ப்ரீமியம் குவாலிட்டி பஞ்சலோக ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் செக் பண்ணலாம். பஞ்சலோகம் ஐடல்னு தனி கேட்டகரியே இருக்குது, அதில் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்னு தனியாக போட்டிருப்பாங்க. இது எல்லாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு இமிடியட்டாக டெலிவரி ஸ்டாக்கு இருந்தால் இமிடியட்டாக கொடுத்துருவோம், அப்படி இல்லை அப்படின்னா செஞ்சு வர்றதுக்கு 10-15 days கூட எடுக்கலாம். ஸோ பொறுமையாக இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ரொம்ப அழகான விக்கிரகங்கள், அதெல்லாம் எனக்கு வெப்சைட்லலாம் போய் பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுடைய ஆர்டரை எடுத்து வச்சுப்பாங்க, வந்த உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட்டுமே கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி புது புது பொருட்கள், நல்ல தரமான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.